வந்து காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? தக்காளி, காளான், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம இதில் போட போகிறோம். போட்டு நானும் அரைக்க போகிறோம். ஆயில் ஊற்றிட்டு பட்டை, பிரியாணி லீஃப், கிராம்பு இதை போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் கீழ் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் ஆன்லைன் போடணும். லைட் ப்ரௌனி ஆகிருக்கும். அது என்னம்மா? வந்துட்டு மேக்கி லீஸ் தான். மிளகாத்தூள் ஒரு கரண்டி, ஒரு டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஃப்ளாக்ஸ் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நம்ம ஆட் பண்ணிடணும். பச்சை வாசல் போகிற வரைக்கும், பச்சை வாசல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அதை வந்து பொண்ணுமே கொஞ்சம் வறுத்துக்கணும். கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஆட் பண்ணுவோம். ஸ்பெஷலாக அம்மா தயாரித்து வச்ச கரம் மசால் பொடி வந்து நாங்கள் வீட்டிலே தயாரித்து கரம் மசால் பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம். இது எப்படி பண்ணுறதுங்கிறது செய்முறையை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக லைட்டாக
அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான தேவையான உப்பு போட்டுட்டு ghee கொஞ்சம் போடுங்க. இது பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணுமாமா? அதுக்கப்புறமா நம்ம அரிசி அதில் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ ஒரு ஓட்டை ஓட்டம் ஓரளவுக்கு தானே. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு அந்த மாதிரி இப்போ மூடி வச்சிடலாம். பிரியாணி 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம விசில் போயிடுச்சுன்னா இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பிரியாணி சூப்பராக சுவையான காளான் பிரியாணி ரெடி.